ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இண்டியன் டமரிக் இன்னைக்கு நம்ம க்ரீமி கார்ன் சூப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கார்ன் எடுத்திருக்கேன் இது நான் டென் ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் முழு கான் வாங்கி நானே உரித்து எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கார்னை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும் வாங்க கார்ன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் எனக்கு கரெக்டாக ஒரு டுவெல் மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு லேஸாக தண்ணி இருக்குது கார்னில் கார்ன் நல்லா வெந்துருச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகும் போது ஒரு சின்ன ஆனியனை நான் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா க்ரீன் சில்லி அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆள ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்னில் முக்கால்வாசி கார்ன் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு டென் பர்சன்ட் கார்ன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கான்யும் ஆனியன் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதே பவுல் அதே பேனில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கானை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இது பார்க்கறதுக்கு தான் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ஒரு அரை கிளாஸ் காசின பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி மில்க் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அதோட ரிச்னஸ்காக சூப்போட ரிச்னஸ்க்காக ஆட் பண்ணுறேன் ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க நீங்கள் இந்த சூப்பை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சில்லி ஆட் பண்ணாமல் வெறும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப சூப்பராக குடிப்பாங்க அதேமாரி ரொம்ப ஹெல்தியும் கூட கான் இப்போது நீங்கள் சர்வ் பண்ணும் போது ஒரு சின்ன பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம சூப் ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் எப்போவுமே நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு